சக்கரத்திக்கிறது செடி எவ்வளவு பெருசு இருக்கணும் பாருங்க. ரெண்டு மூணு வாட்டி பறிச்சுட்டேன் இதில் கீரை. இதுக்குள்ள உரம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே போடுறது கிடையாது. மாடியை பெருக்கி அந்த செத்திங்களெல்லாம் இதில் போட்டு தண்ணி ஊற்றினாலே போதும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி அதில் இருக்கிற எசன்ஸ் அதுக்கு இறங்கினா அதுவே பெரிய உரம் அதுக்கு போதுன்றவர்களுக்கு. செடிங்களுக்கு அதிகமாகவும் கண்டபடி உரம் போடக்கூடாது, அதுவே வேறு அழுக்களுக்கு ஒரு வழி இருக்கும். வேர் தான் முக்கியமானது செடி வளர்கிறதுக்கு. வேரில் இருந்ததும் அதனுடைய ஆரோக்கியம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதனால் இந்த செடிங்க அப்படின்னாக்க உரம் போட்டால் நல்லா பெருசாக பொழிஞ்சிடும், நிறைய காய் வைக்கும், நிறைய கீரை வைக்கும் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு சின்ன ஒரு உணவு கிடைச்சாலே போதும், அதுக்கு கொஞ்சமாக உணவு கிடைச்சாலே அதுக்கு தேவையானது நமக்கு கொடுக்கும். கீரை பாருங்கள், அந்த செடி வந்து எவ்வளோ பெருசு இருக்குது. எதை ஒட்டோ எப்போ ஒட்டி இப்போ ஏற்கனவே ஒன்று கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். ஏகப்பட்ட விதை, கால் கிலோ இது இதெல்லாம் சேர்ந்தா அரை கிலோ விதை வரும்போல இருக்கு. அங்கே பாருங்க, இங்கே விதை இருக்கு, இங்கே இருக்கு. ஒரு அரை கிலோ கிட்ட மேலே கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ விதைங்க இருக்குது, அவ்வளோ விதைங்க. இதுக்கு பேர் வந்து சக்கரவர்த்தி கீரை. தெரியல, ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த கீரை. பொரியல் பண்ணாலும் சரி, கடைஞ்சாலும் சரி, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஏன்னு இப்போ இந்த இலைங்க கூட இருக்கிற விதையெல்லாம் எடுக்கிறேன். இலைங்களோடு இருக்கிறது வந்து கொஞ்சம் இலம் விதையாக இருக்கும். போது நமக்கு விதை, ஆனால் போடுற விதைகளும் முளைக்கிறது கிடையாது. இது ஒரு சில விதைங்க தான் முளைச்சி வருது. போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம், அதில் இருந்து போட்டு இது வந்து செகண்ட் டைம் விதைச்சி அதில் இருந்து வந்தது. எவ்வளோ விதை போடுங்கன்னா இந்த மாலைக்கு அதுக்கும் சும்மா செம்மையாக காய் பிடிச்சிருக்குது. இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு பாருங்கள், அதை பறிச்சுக்கலாம் பாருங்கள். விதை இந்த விதற்குள்ள இதை எங்கெல்லாம் போடுறோமோ அங்கெல்லாம் முளைச்சிக்கும். இதை இங்கே தூவி விடுறேன், இங்கே தூவி விடுறேன், கொஞ்சம் அதில் முளைச்சிடும். இதை இங்கே தூவி விடுறேன், இங்கே முளைச்சிக்கும். நம்ம எங்கே எங்கே போடுறோமோ அங்கெல்லாம் முளைச்சி டோட்டல் ஃபுல் பூ வந்துடும். இந்த கீரையும் பறிச்சிக்கலாம். ரொம்ப உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு தான் வள்ளலார் இந்த கீரை மட்டுமே சாப்பிட்டு இருந்தாராம். அவர் வேறு எதுவுமே சாப்பிடலையா, இந்த கீரை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வந்திருக்காரு. இது வந்து கீழே கோழி போடலாம்.
கீரை பறிச்சாச்சு, வேற இடத்துக்கு போனாங்க. இது பேர் எனக்கு இப்போ மறந்து போச்சு, ஆனால் பால் பெருக்கி இது வந்து குழந்தை பால் கொடுக்குற தாய்மார்கள் சாப்பிட்டு நிறைய பால் வரும்னு சொல்லிட்டு நிறைய எங்கள் தோட்டத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அது அப்பப்போ பறித்து சாப்பிட்ருவோம் நாங்கள். அப்புறம் ஏற்கனவே கட் பண்ணிட்டேன், அதில் இது பக்கத்துல இருக்கும், அது கிளிக்கலாம். இதை பாருங்கள், இது அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணுறேன் நான். கட் இப்படியே கட் பண்ணிட்டோம்னா துளிர் வந்துடும், மறுபடியும் துளிர் வரும். நிறைய கரிசாலி மோல்சன் இருக்கு பாருங்க, அது தன்னாலி. அப்புறம் அதே மாதிரி இந்த கறி சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க, அதில் கட் பண்ணி எடுத்துட்டோம் முக்கியம்.